கொஞ்சம் சைடில் பேசுகிறவங்க குறைச்சிங்க ஐயா, கையெழுத்து கும்பிட்றேன். இப்படியெல்லாம் ஊறி ஊறிய படம் எடுத்து ஏ மேனா தியேட்டரில் உட்காந்து ரீரெக்கார்டிங் பண்ணி போட்டு பார்த்தேன். படம் கவுத்து விஷயம் என்னடா பண்ண சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறேன், பயங்கர எமோஷனல் ஆடும். என் பிள்ளையே இல்லை, என் மூஞ்சியர் முடிக்காத, உனக்கு சல்லி காசு கிடையாது, போடா அப்படியா. மாமியார் மருமகள் பிரச்சனை தெரியும், உலகம் பூரா தெரியும், மாமியார் மகள் இப்படி தான் இருக்கும். அந்த பாலச்சந்திர கமல்ஹாசனை பாலிஷ் பண்ணார், ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தினார், என்ன மாதிரி பல பேரை வந்து பாலிஷ் பண்ணார். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு பாலியல் தொழில் பண்ணுறான்னு கதை. தஞ்சாவூர் பக்கம் இருக்க அத்தனை பிராமணர்கள் பின்னிட்டாங்க, நீ வாடா அந்த பக்கம் ஒரே பார்த்துடுறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம சாதி இருந்துட்டு நம்ம ஏன் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு. சிங்கப்பூர் எழுத்தாளர்னு சொல்கிறாங்க, எல்லா ஒரு இந்துக்காரர் தான். சிங்கப்பூரில் போனால் கூட அங்கே வேணால் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கலாம், இருந்தாலும் பிறந்த ஒரு இந்துவர் தான். இருந்தாலும் சிங்கப்பூர் எழுத்தாளர் புதுமை தேனி மா அன்பழகன் அவருடைய செம்பியன் திருமேனி வரலாற்று புதினம் வெளியிட வருகை புரிந்துக்கின்றேன். கொஞ்சம் சைடில் பேசுகிறவங்க குறைச்சிங்க ஐயா, கையெழுத்து கும்பிட்றேன். ஃபாதர் ஜெகத் கஸ்பர், தங்கர் பச்சான் உள்ளிட்ட அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் முதலே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செம்பியன் திருமேனியை பற்றி ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் தான் சிறப்பாக பேசப்போகிறார். ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்தாங்க. மேடை நாகரிகம் கருதி ஒரு புத்தகத்தை படிக்காமல் வந்தால் தப்பாக போயிடும். இந்த புத்தகத்தில் முன்னுரையை முடித்து படித்து வச்சுருக்க ஒரு நாலு வரி இருக்கிறத கடைசியாக சொல்கிறேன். அதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத விஷயம், மா அன்பழகன் யார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசுறது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கெல்லாம் அவர் புதுமை தேனி எழுத்தாளர், எனக்கு அவர் பட முதலாளி. 1974 பாத பூஜை என்ற ஒரு படத்தை அவர் என்னை ஹீரோ வச்சு, ஜெயசித்ரா ஜெயா வச்சு, பீம்சிங் டைரக்ஷனில் படம் எடுத்தார். 1974 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த படத்துக்கு பூஜை போட்டோம். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து எனக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணத்துக்கு இவர் கோயம்புத்தூர் வந்தார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 19ஆம் தேதி அடுத்த 3வது மாதத்தில் பாத பூஜை படம் ரிலீஸ் பண்ணோம். அது மிகப்பெரிய வெற்றி படம் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த முதலாளியவர். இந்த முதலாளியை சினிமாவில் தயாரிப்படாததுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு மகத்தான ஒரு விஷயம் வந்து இன்ப அதிர்ச்சியான விஷயம், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர கிட்ட 15 படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. யாருக்குமே தெரியாது 15 படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. நியாயமாக அவர் இப்போ ஆக்சுவலாக டைரக்டராக இருக்க வேண்டியது, எழுத்தாளர் ரைட்டர், நியாயமாக டைரக்டராக இருக்கணும், அவ்வளவு நாலேஜ் உள்ள ஒரு மனிதன். 1968 எதிர்நீச்சல், எதிரொலி, பூவா தலையா, நவகிரகம், 4 சுவர்கள், 100க்கு 100, புன்னகை, கண்ணா நலமா, வெள்ளி விழா என்று 72 15 படங்களில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணிக்கணும் அப்போ தான் கண்டுபிடிச்சேன். அது ரெண்டு வந்து, ஒன்று எதிரொலி, இன்னொன்று நவகிரகம். இந்த எதிரொலியில் ஒரு பாட்டு எனக்கு லட்சுமி, அப்போ தான் நாங்கள் பெஸ்ட் பேர்னு ப்ரூவ் பண்ண காலகட்டத்தில் வாலி பாட்டு இருந்தார், குங்குமச்சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பது என்ன, அதை மங்கள சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பது என்ன என்று அந்த பாட்டு வரும். மயிலாட்சி கார்டனில் அந்த ஷூட் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த பாட்டும் வாலிதான் நவகிரகத்துக்காக எழுதினார், உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது ஒன்று. அங்கே கோவளத்தில் போய் பாதி பாட்டு எடுத்துகிட்டு பாதி பாட்டை வந்து ஸ்டுடியோக்குள்ளே ரெயின் அட்மாஸ்ஃபியர் வச்சு ஷூட் பண்ண, ரெண்டுக்குமே இவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. பாலச்சந்திரங்கிற பற்றி கொஞ்சம் நான் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மகா மனிதர்கிட்ட இந்த ஒர்க் பண்ணுறது இந்த பிறவிலேயே அவர் செஞ்ச பெரிய காரியமாக நான் பார்க்குறேன். அவர் வந்து 100 படங்களை சம்மந்தப்பட்டிருக்கார். பாலச்சந்திரன் வந்து 100 படங்களில் ஒன்று கதை கொடுப்பார், வசனம் எழுதுவார், திரைக்கை வசனம், அந்த ப்ரொடக்ஷனு டைரக்ஷன் ஏதோ ஒரு அடிப்படையில் 100 படங்களில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 50 வருஷம் இருக்கிறவான்னு தெரியல. அப்படி ஒரு மகத்தான மனிதர்கிட்ட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பாலச்சந்திர கமல்ஹாசனை பாலிஷ் பண்ணார், ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தினார், என்ன மாதிரி பல பேரை வந்து பாலிஷ் பண்ணார். அதில் இந்த 100 படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்கும்போது, 100 படங்களில் எனக்கு பிடிச்ச படம் 5 படம் அப்படின்னாரு. அந்த 5 படங்களில் 3 படங்களை நான் தான் ஹீரோன்னு நினச்சிக்கும் போது எனக்கு அவ்வளவோ பெருமையாக இருக்குது.
அன்பழகன் அந்த யூனிட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு 42வது வயதில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட்டில் ஹோல் விழுந்துருது. அப்போ யூனிட்லாம் கூப்பிட்டு வச்சு, இனிமேல் நான் என்னவன்னு தெரியாதப்பா, நீங்கள்லாம் ஏதாவது படியை பார்த்து போகணும் அப்படி அஸ்டண்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு படம் நடிகர் மாறுறாரு. 6 மாதம் படிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அரங்கேற்றம்னு ஒரு படம் எழுதினார். படிக்க சும்மா இருப்பார் அவர், படிக்கிற படுத்துட்டே ஒரு கதை எழுதுறாரு. நம்மளாம் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு பாலியல் தொழில் பண்ணுறான்னு கதை. தஞ்சாவூர் பக்கம் இருக்க அத்தனை பிராமணர்கள் பின்னிட்டாங்க, நீ வாடா அந்த பக்கம் ஒழுங்கி பார்த்துட்ற அப்படின்னு. ஏன்னா நம்ம சாதி இருந்துட்டு நம்ம ஏன் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேர்மை சத்தியம் அப்படின்னு மாதிரி ஒரு மேட்டை எடுத்துக்கும்போது எஸ்வி சுப்பையா பண்ண வேஷம் வந்து ஒரு அப்படி ஒரு சாஸ்திரி நீ பார்க்க முடியாது. சத்திய சாமியோட அடையாளமாக வாழ்ந்துக்கூடிய சாஸ்திரி, சாஸ்திரி வேஷத்தில் எஸ்வி சுப்பையா நினைக்கிறாரு. அப்படி நேர்மையாக வாழ்ந்து வீட்டு ஒரு பொண்ணு பாலியல் தொழில் பண்ணணும், அது எவ்வளோ கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். அதுக்காக அவர் போட்டார். திண்ணவேலி சொந்த ஊர், அதில் வந்து நான் ஒரு மொழியார் பையன் பேர் தங்கவேலு, அது ஐயர் பொண்ணு பிரமிளா பண்ணிச்சு, லலிதான்னு பேர். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிப்போம். கிழிஞ்சு போன பாவாடை தாமணி போட்டு ஏழப்பட்ட குடும்பம் நிறையா குழந்தை பெற்று போட்டாங்க வத வதன்னு. அதனால் அந்த குழந்தைக்கு பாவாடை தாமணி கிழிஞ்சு போய் போட்டுன்னு ஒரு பாவாடை தாமணி புதுசாக வாங்கி கொடுத்தேன். எங்கள் அப்பா செந்தாமலை, டேய் 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 அப்படின்னாரு. என்ன சொல்ல போகிறீங்க, நீ என் பிள்ளையே இல்லை, என் மூஞ்சியர் முடிக்காத, உனக்கு சல்லி காசு கிடையாது, போடா அப்படியா, அதான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்லி நான் போனதாக கூட நானே போகிறேன். டயலாக் எப்படி போடுற பாருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு காலத்து போகிறாங்க, தகப்பன இதில் தான் சொல்லுவாங்க டயலாக்கா, பையன் சொல்லுவாங்க. அதை உல்டா பண்ணி இதற்கான சொல்ல போகிறீங்க, நீங்கள் சொல்லி நான் போனேன் நானே போகிறேன், புறப்பட்டு ஆர்மிக்கு போய் சேர்ந்துக்குவான். இந்த பொண்ணு கமலஹாசனுக்கு வந்து மெட்ராஸில் மெடிக்கல் காலேஜ் சேர்த்துருக்கான், இங்கே வர்றான். துரதிருஷ்டவசமாக அங்கே மெடிக்கல் காலேஜில் கரஸ்பாண்டன்ட் வந்து இந்த பொண்ணை கெடுத்துடுறான். கெடுத்த உடனே ஊருக்கு போகிறா. ஊருக்கு போய் பார்த்தா எல்லா தம்பி தங்கச்சியும் கனவுகளோடு இருக்காங்க. இவன் டாக்டராகனு ஆசைப்பட்றான், ஜெயசித்ரா வந்து பாடகியாகனு ஆசைப்பட்றான், இன்னொருத்த ராணுவத்துக்கு பொண்ணு ஆசைப்பட்றான். எல்லோரும் கனவுகளோடு இருக்காங்களே, நம்ம வாழ்க்கை வேணால் போச்சு, போனது போச்சு, நம்ம இந்த உடம்பு வித்தாவது இவங்களை படிக்க வச்சிடலான்னு ஹைதராபாத் போய் பாலியல் தொழில் பண்ணுறான். என் கேரக்டரு ஒரு ஆர்மிக்கு போன ஒரு சேஞ்சுக்காக நேரம் ஹைதராபாத் வந்து வெள்ளைமகள் வீட்டுக்கு போவான். போய் காலிங் பில் அடிப்பான், எஸ் கமின் அப்படின்னு குரல் வரும். திரும்பி பார்த்தா லலிதா, சின்னவேலி லலிதா கிளாஸ்மேட்டு. லலிதா தங்கவேலு, ஷாக்கு வணக்கம், எங்கேயா இருக்கம்மா, மூஞ்சி பார்க்க முடியல, நல்லா இருக்கேம்மா, அம்மா அப்பா சவைக்குமா, நான் வரேம்மா. ஒரு அடி போவேன், ஒரு உண்மையை சொல்லலைன்னா என் இறையுமே சுக்கர் சுக்கரலாக வெடிச்சிடும். விலைமகள் வீட்டுக்கு வழிகட்டு வந்த இந்த வீட்டை கையை காட்டிட்டாம ஒரு பாவி, அவன் பாவியில் தங்கவேல் பழக்கப்பட்டவன் தான். லலிதா நான் மட்டும் ஒரு உண்மையை சொல்லணும்னா என் இறைக்குமே சுக்கர் சுக்கரா அடிச்சிடாத. தங்கவேலு நாட்டை காப்பாற்றுறதுக்காக நீ உயிரையே தியாகம் பண்ண, ஆனால் ஒரு பொண்ணு எதை காப்பாற்றணுமோ அதை நான் விலை பேசிகிட்டு இருக்கிறேன். விலை பேச வேறு எந்த பொண்ணுமே கிடைக்கல உனக்கு, வேறு எதுவுமே அவ்வளோ சுலபத்தில் விலை போகிறது இல்லையே, இவ்வளோ பெரிய ஹைதராபாத் சிட்டியில் நீ விலை கொடுத்து வாங்க நினச்சி இதைத்தானே தங்கவேலு. கதை என்னன்னு கிடைக்கிற கலைக்கு மதிப்புள்ள காலம் இல்லை, பசாலைக்குத்தான் மதிப்பு அப்படின்னு. 72 டயலாக் திரும்பி பார்ப்பேன். மேலே பிரமிளா படம் ரொம்ப இன்னசென்ட்டாக பாடுபடிக்கிற முகத்தோடு 15 வயசு பொண்ணு படம் இருக்கும். பார்த்தோன்னே ஏமா அந்த லலிதாவாக இருக்குது, செல்லடிச்சு போனது படத்தை எதுக்கு மாதிரி மாட்டி வச்சுக்கேன்னா, முன்னெல்லாம் வெகுடித்தனம் எடுக்கணும்னா சின்ன வயசில் கண்ணாடி பார்த்துக்குவேன், இப்போல்லாம் இதை பார்த்துக்கிறேன், ஏன்னா அதில் தான் வெகுடித்தனம் இருக்குது, நான் வெகுடித்தனம் போயிடுச்சுன்னா. அம்மா நீ செத்து போய்ட்டு தான் தந்தி வந்துச்சேன்னா, என் பிள்ளையெல்லாம் போடாவிட எனக்கு அப்பா சொன்னார், பிள்ளை போனவனா இருக்கு இப்படிலாம் போய் தேங்கி அடிச்சு அப்படிமா. 10 அடி போனால் இது பாவக்காசு, இதை கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் கேவலம் வச்சு விட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி இந்த காசை கையில் வச்சான். சந்தைக்கு வந்துட்டவன்னா, நீ சந்தைக்கு வந்துட்டு ஒன்றுமே வாங்காமல் போறியே, நான் மட்டும் இந்த காசை வாங்கிக்கலாமா, எடுத்து போடான்ட்டான். இதுதான் 72 நவம்பர் 14 நான் பேசுகிறேன் டைலாக், ரத்தன சுபான் நினச்சி பாருங்க. அப்படி கல்வெட்டு மாதிரி அந்த மனுஷன் எழுதுறான். இதுக்கப்புறம் அந்த மிச்சம் 3 படத்தில் சொல்லத்தான் நினைக்கிறேன். இதையும் பேசுது மணி எழுதின படம். என்ன படம் எடுப்பாருங்க, 3 பொண்ணுங்க மாற்றி மாற்றி நம்ம லவ் பொண்ணு கடைசியில் ஒன்றுமே கிடைக்காதுன்னா கதை. 2வது பொண்ணு ஸ்ரீபதி, அவன் வெறும் கண்ணேன்னு அடிக்கும் அவளுக்கு, வெறும் கண்ணு தான் அவன் அடிக்க, வெறும் கண்ணி கண்ணடகி கண்ணு தான் அடிக்கும். வீட்டில் சமையல் கேமில் பண்ணிகிட்டு இருப்பான். சுபா வந்து அக்கா, 2வது இவன், 3வது ஜெயிச்சுட்றான்.
இந்த பொண்ணு என்ன பண்ணும், இவனை காதலிக்குது, அதை ஓப்பனாக சொல்ல முடியாமல் இவனுக்கு லெட்டர் எழுதும், லவ் லெட்டர் எழுதும். லெவ் லெட்டர் எழுதி டிங் டிங் கதை தட்டு ஆஃபீஸ் கிளம்போது, இந்தாங்க என்ன ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கா, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க அப்படிமா. உடனே போஸ்ட் பண்ணோம். அடுத்த நாள் வருவான், டிங் டிங் லெட்டர் போடுவேன். இப்படி லெட்டர் கொடுத்துட்டே இருக்கிறான், போயிட்டே இருக்குது. ஃபுல்லாக படிச்சிருப்பான் இல்லை நம்மளை, ஒரு ரேஞ்சுக்கு வந்திருப்பான். இப்போ இமாஜின் பண்ணிருக்கும்போது ஒரு நாள் ஆஃபீஸில் அந்த ஹீரோ வீட்டு மாடியில் ஆஃபீஸில் டெலஃபோன் பெல் அடிக்குது. உடனே சீபத்தியாக மேலே ஓடி போய் பார்த்தா ஃபோன் அது கூட நின்று போச்சு. இப்படி திரும்பினா அது ஒரு கேன், ஒரு ஸ்டாண்டில் ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது. யாரும் ஊற்று பார்த்தா ஒரு பொண்ணு படத்தில் வரைஞ்சிட்ருக்கான். யார் பொண்ணு? ஜெயசித்ரா. அப்போ இவன் லவ் பண்ணுறது ஜெயசித்ராவையா? நம்ம 25 லெட்டர் கொடுத்தோமே, நம்ம லவ் பண்ணலையா? பயங்கர அப்செட். மறுநாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பா, டிங் டிங் என்ன என்ன லெட்டர் தானே, என்ன பில் இல்லை. 25 ரூபா இப்போ நீங்கள் சவாலுக்கு செலவுங்களேன், அந்த ஸ்டாம்ப் காசு இல்லை அப்படிமா. என்னம்மா, என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் 25 லெட்டர் கொடுத்தனே, ஒன்றை கூடவாயா நீ படிக்கலை அப்படின்னா. ஃப்ரெண்டுக்கு போட லெட்டர் நான் எப்படிமா படிக்கிறேன்? ஐயோ உண்மையிலேயே நீ ஹீரோயின், எப்படி தூக்கலாமான்னு கேட்டுட்டேன். உண்மையிலேயே நீ யார் ஹீரோனா? இப்படியெல்லாம் குளோரிஃபை பண்ணி எடுத்த படம் சொல்லத்தானே நினைக்கிறேன். அப்போ இது முடிஞ்சது அக்னி சாட்சிம்னா. நீங்கள் அந்த படங்கள்லாம் யூடியூப்பில் கிடைக்கிற பாருங்கள். ஒரு காதல் கணவன் மனைவின்னா அது கிணையா கவித்துவமாக பட்டமே எடுக்க முடியாது. சரிதான், ஒரு பக்கம் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன், பாலிவுட புதுக்கவி பூரா அதில் சேர்ந்திருப்பார். என் தலைவா உன் பெயரை ஒரு பேப்பரில் எழுதி அதை தடவிப்பார், அதில் ஈர பசை இருக்கும், ஏனெனில் உன் திருநாமம் என் உதட்டு எச்சல்களால் ஒரு நாளைக்கு 1000 முறைகளுக்கு மேல் குளிப்பாட்டப்பட்டதல்லவோ. மாமியார் மருமகள் பிரச்சனை தெரியும், உலகம் பூரா தெரியும். மாமியார் மகள் இப்படி தான் இருக்கும், சிரிச்சிருந்தா அபூர்வமாக ஃபோட்டோ கட்ட எடுக்கலாம், சிரிச்சிருந்தா அப்புறம் எந்த நேரம் உடனே இருப்பாங்க. ஜென்ரேஷன் கேட்போது. எங்கள் மாமியார் கேரக்டர், எங்கள் அம்மா கேரக்டர் சிவகாமி பண்ணியிருப்பாள். சாயங்காலம் சருத்திரம் சை ஒன்று ஒரு கொசு அடிப்பாள், உன்னை ஒரு பாட்டு வந்துடும். சரிதாகும். கொசுவே உனக்கு கோடி நமஸ்காரம், வீட்டுக்குள் பறக்கும் விமானமே, என் மாமியார் மேன் என்ன உனக்கு மீனம் பார்க்கமோ, ராத்திரியில் அங்கு இறங்கி ரத்தச்சோறு உண்ணுகிறாயே, அதில் சாமியார் ரத்தமாக சுத்தமாக இருக்க, ஆஃப்டர் ஆல் மாமியார் ரத்தம் அதில் கொழுப்பு அதிகம், என்ன கொழுப்பு என்ன எழுதுனாங்க. அப்புறம் இன்னொரு லவ் சொல்லுவான், நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன், அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீரு போல் திரு நீரு போல் இட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பாட்டு போடுவான். அப்புறம் ஒரு நேராக பிக்னிக் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போயிருப்பேன். போனே யூக்கிபிடிஸ் மரம் வான உயர்ந்த மரங்கள்கிட்ட ஓடி ஓடி காதை குச்சி பார்ப்போம். என்னம்மா பேச, மரங்களை பேசிக்கிதுண்ணா, என்ன பேசிக்கணும், மரங்கள் பேசிக்கலாம். நம்மை கொண்டு 1000 சிறுவைகளை உருவாக்க முடிந்த இந்த மனிதர்களால் தம்மை கொண்டு இன்னொரு இயேசுவை உருவாக்க முடியவில்லையேன்னு பேசிக்கிறேன்மா. இப்படியெல்லாம் ஊறி ஊறிய படம் எடுத்து மேனா தியேட்டரில் உட்காந்து ரீரெக்கார்டிங் முன்னாடி போட்டு பார்த்தான். பார்த்தா அந்த எமோஷனலாகி சாயந்தரம் கூப்பிட வந்துட்டான். நான் கண்டு சாரதையாக தண்ணீர் போது பாரச்சந்தி சமாதம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, படம் நல்லா போனால் போதும், படம் கவுத்துச்சு, படம் கவுத்துச்சு. என்னடா பண்ண சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறேன், பயங்கர எமோஷனல் ஆகும். 6 மாதம் படிக்கிறார். உழந்தவர் பழையபடி சிரித்தார், எழுந்தார், சிந்து பைரவி படம் கொடுத்தார். டே சிவா, கருணால சிங் வித்வான் நடிக்கிறாங்கிறாரு, கே பி சுந்தராம்பாள் பாட்டு பாடுவாங்க, டி ஆர் மகாலிங்க பாட்டு பாடுவார், தியாகராஜ பாபு பாடுவார், சேஷகோபால சங்கீதம் பாடுவார். ஒரு ஊரில் ரேடியோ இல்லை, ஊரில் போன வேண்டாடே, உங்கள் ஊரில் ரேடியோ கரண்ட்டே கிடையாது, ரேடியோவும் கிடையாது. அப்புறம் நீ மெல்லேசே கல்லாம கருணால சிங் இருப்பானா என்னடா அப்படின்னா, உங்களுக்கு தைரியம் வந்து எடுங்க சார் அப்படின்னு மாட்டி விட்டார். பயங்கர சுரம். இப்போ வெண்ணிலவை குடைபிடித்து வீசுதென்றல் சேர் ஏறி, மென்குயில்தான் இசை முழங்க, மீன் வரைந்த குடியசைய, கண்கவரும் பேரழகி, கனகமணி பொற்பாவை, அன்னநடை ரவி உடனே, அழகு மகன் வில்லேந்தி, தன்முல்லை தாமரை மா தனிநீளம், அசோகமெனும் வண்ணமர கணைந்தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கின்றே. புரியுது இல்லையா? புரியும். நீதி நீத தானிதம் மதமகா கமகாரி மகதி நீ நிதிக்கம கமனிதம் அப்பா. புரிஞ்சுதா அம்மா உனக்கு? புரிஞ்சடா சார், புரியல இல்லை எனக்கு புரியல. இப்படி எல்லாம் வச்சு சாவடிச்சு, அப்புறம் ஜேசுராஜ் வச்சு இந்த மாதிரி சுரமெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. போட்டு வைசாக்கு போனோம். விசாகப்பட்டினம்ங்கிறது ஒரு நாளைக்கு சராசரியாக 24 வயதுக்கு போயில் வரும். அப்போ அந்த ஸ்டீல் பிளான்ட் கட்டலை, அது நான் குறுக்கால எங்களை மட்டும் போகிற கலை ஒன்று இப்போலாம் போக முடியாது. ஸ்டீல் பிளான்ட்டுக்கு நடுவில் போய் அந்த கிருஷ்ணாபுரம்னு அந்த கடற்பகுதிக்கு போய் ஷூட் பண்ண போனோம். போனால் கடலுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாறை கண்டுபிடிச்சி ஒரு ஃபர்லாம் தூரம் போய் பாறை மாதிரி சம்பளம் பத்மாசம் போடுவேன். நான் பத்மாசம் போட்டு உட்கார வச்சுட்டு
மியூசிக் போடுறா அப்படின்னாங்க. மியூசிக் போன ஆடியோ கொண்டு வரல, என்னது ஜெயசுராஜ் பாடுனு டேப் கொண்டு வரல. எங்கடா 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 இவன் அவனை கேட்கலாம் அவனை கேட்க எங்கடா கொண்டு வரலீங்க. நல்ல ஞாபகம், விசாகப்பட்டினத்துக்கு வியாழக்கிழமையும் சனிக்கிழமை தான் ஃப்ளைட்டு, மற்ற நாள் ஃப்ளைட் கிடையாது. இனிமேல் நான் அஞ்சு நாள் இருந்தால் தான் ஃப்ளைட் போகும். சாப்பிடிச்சிட்டானுங்களே சொந்தப்படவர். டே சிவா உனக்கு அந்த பாட்டில் தெரியுமாடா அப்படின்னாரு. நான் கமுக்கமாக ஜெயசுராஜ் கச்சேரியில் பண்ணும்போது இருந்தவன் போய் பார்த்தேன். ஜெயசுராஜ் ஒரு டீசெண்டான மனுஷன், ஆனால் அவரே கச்சேரியில் பாடும்போது கொஞ்சம் அப்படிலாம் பாடி லாங்குவேஜெலாம் பண்ணியிருக்காரு. அப்படியே ஒருத்தர் அப்போ இந்த மகாராஜோட சந்தான கச்சேரி ஒரு நாள் போய் சைலண்டாக பார்த்தேன். எல்லாம் பார்த்துட்டு இப்போது பாட்டை போட்டு அஸ்டண்டாகிட்டு எழுத முடியல. நானே அதை வாங்கி சுரத்தை வாங்கி ரெண்டு எழுத்தாக பிரித்து பிரித்து காமா போடுவேன். ரெண்டு எழுத அப்படியே எழுத முடியும். அதுக்கப்புறம் எல்லாம் பிரித்தாக்கப்புறம் நான் மனப்பாடம் பண்ணும்போது ஜெயசுராஜுடைய அந்த சவுண்டை காது போட்டு ஹெட்ஃபோனில் போட்டு ஸ்டூடியோ வந்து நான் ஹெட்ஃபோன் சவுண்டை போட்டு அதை காது கேட்டு கேட்டு அந்த எங்கே பாஸ் வரும் எங்கே பாஸ் பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் உட்காந்தாச்சு 10 மாதம் கொடுக்காங்க. ஒரு ஃபலம் அந்த ஓட்டில் கேமரா, டேய் சிவா உனக்கு சரி மாடாண்ணா மாயத்தேன்னு சொல்லுடா பண்ணலாங்கண்ணா. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னாங்க, நீங்கள் ஒரு ஃபலம் தூரம் நீங்கள் கட்சி பாட்டுங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், சொல்லி முடிஞ்சால் நம்ம கையாட்ட கட் பண்ணிங்க அப்படின்னா கட்சி பாட்டினார். நெசரி சாச நெசரி சாச நெச நெசரி சாச நெசரி சாச பாமா பாமா காமாரி சாரி சரிகா மா காமாரி சாரி சா நீ ச நீ பாபா நீ பா நே பா நே பா நே பா மா பா நே பா நே பா நே பா ரி சரி 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 ச நீ சரி 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 சாரி இருக்கா கமா மாப்பா காமா மாமா பாபா நீ பா நீ சரி மச்சி பா மகா மகா கணத்தின் முடிச்சேன் சார் கட் பண்ணு சார். என்னடா முடிச்சிடணுங்க, நேராக ஊருக்கு போனார். ஜெயசுராஜ் பாட்டு டேப் இருக்குது, அந்த டேப் போட்டு இந்த லிப் மூமெண்ட் போட்ட சிங்க் ஆகுது. அதுதான் சிந்து பைரவி. அந்த மாதிரி ஒரு மகா கலைஞரிடம் பணியாற்றிய இந்த மனிதன் மிகப்பெரிய டைரக்டராக வந்திருக்க வேண்டியது, எழுத்தாளன் வந்துட்டான். அவனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விரும்புகிறேன், நன்றி வணக்கம். அப்புறம் இந்த ரெண்டு பேரும் சொல்லணும்னு கோச்சுக்கலாம். அந்த செம்பியன் திருமணி பற்றி சொல்லணும்னா, அந்த வெண்ணாகரம்னு ஒரு குறுநல பகுதி, அந்த குறுநல பகுதி ஒரு சின்ன ராஜா, இவர் ராஜராஜ சோழன் மாதிரி பெரிய ஆள் கிடையாது. அது செம்பியன் திருமணி தான் அவர் அந்த பகுதியை ரூல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து நயவஞ்சமாக கொண்டா ஒரு ராஜாவை பழி வாங்கிறது அந்த கதையினுடைய இன்னொரு பிளாக்கு. அப்புறம் மாமூலாக அவர் ஒரு மன்னன்னா ஆட்டோமேட்டிக் இன்னொரு நாட்டை இளவரசி தான் லவ் பண்ணுவான். அதை மாமூலாக எல்லா கதையிலும் வர்றது. இளவரசி லவ் பண்ணாமல் இளவரசி தோழி அவர் லவ் பண்ணுறாரு. அன்யூஷுவலாக இருக்கு பாருங்கள், இளவரசி லவ் பண்ணால் இளவரசி தோழி அவர் லவ் பண்ணுறாரு. நான் முத முதல் இவ்வளோத்தான பார்த்தேன் அப்படின்னு. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரச்சனை வரும்போது அந்த தோழி சொல்கிறான், நீங்கள் என்னை கல்யாணம் ரொம்ப சந்தோஷம், ஆனால் இளவரசி முக்கியமானவங்க, நீங்கள் இளவரசியும் கல்யாணம் ரெண்டாம் தரமா இந்த தோழியும் கல்யாணம் பண்ணிட்டு இளவரசி கல்யாணம் பண்ணுறேன். இளவரசி என்ன பண்ணுறா, ஓகே அந்த தோழிக்கு வந்து அரசியல் வாரிசு, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உன்னை தொடமாட்டேன்னு தள்ளி இருக்கிறான். இளவரசி என்ன பண்ணுறா, குழந்தை பிறந்தோடனே அவர் சராசரியாக வளர வேண்டும் என்று ஒரு சாதாரண குடி பிரஜையாக வந்து அந்த குழந்தையை வளர்த்து அப்புறம் தான் இப்படி பல ட்விஸ்ட்கள் உள்ள ஒரு கதை அது. அந்த கதையை பற்றி விரிவாக ஃபாதர் பேசுவார். நன்றி வணக்கம்.